வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியாலேயே மோஸ்ட் ஹான்டட் பிளேஸ்ன்னு சொல்லப்படுற ராஜஸ்தான்ல இருக்க பாங்கர் ஃபோர்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியிலேருந்து கரெக்டாக டூ எயிட்டி டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ராஜஸ்தானில் இருக்குது பாங்கர் ஃபோர்ட் பா அப்படின்னு பாங்கர் ஃபோர்ட்னால் என்ன அதையோ நம்ம ஹாண்டட் பிளேஸ்ன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் பொறுத்த வரைக்கும் அங்கே அந்த பிளேஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ரொம்ப பயங்கரமான ஒரு பிளேஸ்ன்னு சொல் இந்தியாவிலேயே ரொம்ப பயங்கரமான ஹான்டட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா அங்கே பத்தாயிரம் மக்களோட ஆவிகள் இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பத்தாயிரம் மக்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் பத்தாயிரம் மக்களோட ஆவிகள் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் பயங்கரமான இடமா இருக்கும் அப்படின்னு அந்த கோட்டையை சுற்றி மக்கள் வசிக்கிறது கிடையாது கோட்டை அந்த கோட்டை அப்படின்னா அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கோட்டைனா ஃபஸ்ட்டு அந்த பேலஸ் மட்டும் கிடையாது அந்த அரண்மனைகள் மட்டும் கிடையாது கோட்டைன்னா அது சுற்றில சொட சுற்றி உள்ளதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம கோட்டைகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கோட்டைக்குள்ள அவ்வளோ அந்த வாழ்ந்த மக்கள் எல்லாரும் இப்போ ஆவிகளாக இருக்காங்க இது ஒரு காலத்தில் ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்போது அது ஹான்ட் பிளேஸாக மாறியிருக்கு அது எதனால் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆர்கியாலஜிஸ்ட் அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்னாடியும் சூரியன் அஸ்தமானதுக்கு அப்புறமும் யாராவது இந்த கோட்டைக்குள்ளே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சட்டப்படி சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே பி இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கமே ஒத்துக்கிட்டு அங்கே ஒரு போர்டு வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ இது எந்த அளவுக்கு ஒரு ஹாண்டட் பிளேஸாக இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு கவர்மெண்ட்டே ஒரு போர்டு வச்சுருக்காங்க இங்கே ஈவினிங் அதாவது மார்னிங் சிக்ஸ் ஏஎம் டு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் இது வரைக்கும் தான் இருக்கணும் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது நைட் ப்ளேஸில் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி கேசஸ் நிறைய கேசஸ் வேர்ல்ட் லெவலில் இருக்குது ஆனால் நான் யோசிக்க தோணுதில்லை அது இது கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல பேய் இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் வந்து அதனால் பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அது என்ன மாங்கர் ஃபோர்ட்னா என்ன அது ஏன் வந்து இப்போ வந்து பேய்கோட்டையாக இருக்குது ஏன் ஹாண்டட் பிளேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதோட கதை நம்ம பார்க்கலாம் செவன்டீன்த் செஞ்சுரியில் அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் குழந்தைங்களுக்கு கூட தெரியும் ஜோதா அக்பரோட கதை நம்ம மூவிஸில் கூட பார்த்துருப்போம் நம்ம மூவிஸ் கூட நிறைய மூவிஸ் இருக்குது ஜோதா அக்பர் பற்றி சீரியல்ஸ் எடுத்துருந்துக்காங்க நிறைய இருக்குது ஜோதா அக்பர் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஜோதா அதாவது ஜோதா அவங்களோட அண்ணனோட அண்ணன் வந்து அவங்க பையனுக்கு கட்டி கொடுத்த கோட்டை தான் பாங்கர் ஃபுட் அதாவது பாங்கரில் பேலஸ் உருவானதுக்கு காரணம் அதற்கு முன்னாடி அவர் கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடியும் அவங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதாவது அவங்க அண்ணனுக்கு என்ன ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னா தன்னோடய பையனுக்கு அதாவது பையன் பேர் மான்சிங் அந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கண்டிப்பாக மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம் அவருக்கு அவங்க அஜோதாவோட அண்ணனுக்கு ஒரு ஆசை தன்னோடய பையனுக்கு அங்கே ஒரு பேலஸ் கட்டணும் அப்படின்னு ஆசை அந்த அந்த ஏரியாவில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அதாவது நார்த் இந்தியன் சைட்லாம் வந்து சாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் முனிவர் நம்ம இதில் முனிவர்னு சொல்லுவோம் அவர் வந்து அந்த ஏரியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட போய்ட்டு இவங்க வந்து ஆசிர்வாதம் வாங்குறதுக்கு போகிறாங்க பொதுவாக வந்து என்ன நம்ம இதில் எல்லாருமே சரி ஒரு நல்ல காரியம் தொடங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த மாதிரி பெரிய மனுஷங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினப்போம் அந்த மாதிரி இவங்க வந்து போய் நாங்கள் இந்த இடத்துல இது மாதிரி கட்ட போகிறோம் மான்சிங்கோட அப்பா நாங்கள் இந்த மாதிரி கட்ட போகிறோம் நீங்கள் வந்து ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு நீ வந்து இந்த இடத்துல கட்டாத ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இல்லை என் பையனுக்கு இந்த இடத்துல கட்டணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னனால சரி நீ கட்டிக்கோ ஆனால் அதோட கட்டுறதோட நிழல் அந்த கோட்டையோட நிழல் என்னோட குடிசையில் வந்து விழக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு இவங்களும் சரி அது விழாது மான்சிங் அது வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு மான்சிங் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதும் வந்து அந்த கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க செவன்டீன்த் செஞ்சுரியில் அந்த கோட்டைக்கு வந்து அக்பரோட டேரெக்ட் அந்த பாங்கர் ஃபோர்ட்டுக்குமே கனெக்ஷன் இருந்திருக்கு எப்போதுமே வந்து பாங்கர் ஃபோர்ட் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கோட்டைக்குள்ளே மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு முனிவர் இறந்துட்டார் அந்த முனிவர் இறந்ததும் அந்த அவர் இருந்த குடிசையிலே அவருக்கு வந்து சமாதி எழுப்பி அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க இது இன்னும் இருக்குது அவரோட அந்த முனிவரோடய சமாதி இன்னமும் இருக்குது ஸோ வந்து அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு இது உண்மை கதை அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இன்னமும் அந் அவரோட சமாதி அந்த பிளேஸில் இருக்குது அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவர் இறந்துட்டார் ஸோ அவர் சொல்கிறது இன்னமும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் அந்த பில்டிங்கை மேலே எழுப்புகிறாங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆக்குறாங்க அந்த பில்டிங்கை அந்த பில் அந்த பேலஸை ஸ்ப்ரெட் ஆக்கும்போது அவரோட குடிசையை தாண்டி அந்த அந்த அவரோட குடிசையை சேர்த்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகிடுது அதையும் சேர்த்து வச்சு கட்டுற மாதிரி இருக்காது அவரை சொன்ன ரூலை வந்து உடச்சிட்டாங்க அவர் சொன்னது என்ன உங்களோட கோட்டையோட நிழல் என்னோடய குடிசை மேலே விழக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து அந்த இடத்துல முறியடைக்கப்பட்டனால இது ஒரு ரூமராக சொல்கிறாங்க அது வந்து அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அவரோட சாபம் வந்து அந்த கோட்டை மேலே விழுந்துடுச்சு இது தான் வந்து ஆரம்பம் அவர் இறந்தனால அவர் அவர் இறந்தனால அவங்க அந்த ரூலை வந்து உடச்சிருக்காங்க ஸோ வந்து அவரோட சாபம் வந்து அந்த கோட்டை மேலே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஸ்டார்டிங் அந்த கோட்டை அழியிறதுக்கான ஸ்டார்ட்டிங் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா மான்சிங் அவர் அவங்க அப்பாவோட அப்புறம் மான்சிங் வந்து ராஜாவாகிறாரு அவர் என்ன பண்ணுறாருனா சுற்றி எல்லாம் அடித்து நொறுக்குறாரு எல்லா ராஜ்ஜியத்தையும் கைப்பற்றாரு ராஜஸ்தான முக்கால்வாசி ப்ளேஸஸை வந்து கைப்பற்றுறாரு அந்த டைமில் வந்து மராத்தியர்களுக்கும் இவங்களுக்கும் ஃபைட் பண்ணி முக் அதாவது கிட்டத்தட்ட ராஜஸ்தானே பிடிக்கிற லெவலுக்கு அந்த ஃபுல் ஸ்டேட்டை இவங்க கண்ட்ரோலுக்கு வர்ற அளவுக்கு நிறைய இடத்த பிடிச்சிட்டார் இவர் அதனால் எல்லா ராஜ்ய எல்லா நாட்டு அரசர்களுக்கும் இவர் மேலே வந்து ஒரு கோபம் இருந்திருக்கு இந்த கோட்டைக்குள்ளே நம்மளுக்கு தெளிவாக தெரியல நான் அது வந்து மான்சிங்கோட ஒய்ஃப் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பொண்ணான்னு தெரியல ரத்னாவதி அப்படிங்க வந்து மான்சிங்கோட பொண்ணாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ உள்ள சொன்னபடி அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிறதுக்குள்ளே அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க பதினெட்டு வயசு ஆகிறதுக்குள்ளே அவங்களோட அழகு கடல் தாண்டி போயிருக்கு எல்லா நாட்டை ராஜ்ய எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அவங்களோட அழகு பற்றி தெரிஞ்சிருக்கு எல்லா நாட்டு அரசர்களும் அவங்களை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சுருக்காங்க அதை விட அவங்க பதினெட்டு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வ அந்த வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு நாட்டு அரசரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இருந்தும் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்து இன்னமும் அவங்க மேலே நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அவளை அடையணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது அதனால பாங்கர் ஃபோர்ட் மேலே எல்லாேருக்குமே ஒரு கண் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரத்னாவதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிளாக் மேஜிக் வந்து அதிகமாக வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம பிளாக் மேஜிக் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு அதனால ஒருத்தர்கிட்ட போய் பிளாக் மேஜிக் கற்றுக்கணும் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட போகிறாங்க அவரும் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்களும் அவருக்கும் அதாவது பிளாக் மேஜிக் தரவருக்கும் ராணி ரத்னாவதி மேலே ஒரு கண் இருந்திருக்கு அவ அவங்க தான் அவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல அதனால் அவனுக்கும் ஒரு கண் இருந்திருக்கு அவன் 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 வந்து அவனோட இதை சொல்கிறான் அவன் சொல்லும்போது இல்லை நீ என்னோட குரு நீ வந்து நான் ஒன்று அவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருக்கேன் நீ வந்து இப்படி அற்பமான விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு இவங்க வந்து இவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நீ நீ வந்து கற்றுக்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் நீ எதுவும் கற்றுக்க வேண்டாம் நீ நாட்டை விட்டு போயிடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க யார்கிட்ட அந்த பிளாக் மேஜிக் செய்கிறவர்கிட்ட உடனே வந்து இவங்களும் கோட்டைக்கு வந்துடுறாங்க எப்போதும் வந்து ராணிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அவங்களோட பனிப்பெண்ணை வச்சு தான் வந்து அந்த பொருளை வாங்கிட்டு வர வைப்பாங்க அது மாதிரி ராணி ரத்னாவதிக்கு வந்து பர்ஃப்யூம் வாங்குறதுக்காக வந்து அவங்க ஒரு பனிப்பென்கிட்ட சொல்லி விட்றாங்க அந்த பனிப்பெண் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு பர்ஃப்யூம் வாங்க போகிறாங்க பர்ஃப்யூம் வாங்க போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவன் வந்து அதில் வந்து பர்ஃப்யூமை வாங்கி இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றான் அதாவது அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் ராஜபுத்திரர்கள் மட்டும் கிடையாது ஆண்கள் மட்டும் கிடையாது பெண்களும் மிகச்சிறந்தவர்களாக இருந்தாங்க பெண்களோட அறிவு வந்து ஆண்களை விட நிறைய மடங்கு வந்து அதிகமான நுண்ணறிவும் அதிகமான போர் திறமைகளும் அதிகமான திறமைகளும் இருந்திருக்கு ஸோ வந்து வந்து அந்த பர்ஃப்யூம் வாங்கின உடனே அது ஸ்மெல் பண்ண உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதில் வந்து நார்மல் பர்ஃப்யூம் கிடையாது இதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஸ்மெல் பார்த்தே அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல் பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க அதை அவங்க அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க அவங்க கணவர் சொல்கிறாரு இல்லை இனி நீ வெளியில் வேண்டாம் நீ வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவன் அவனை பிடிச்சிட்டு வந்து அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ராணி இவங்க வந்து ஒரு ராணி சாதாரண ஒரு பெண் கிடையாது ராணியே வந்து ஒருத்த வந்து இப்படி பண்ணுறான் இப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறான் ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பிளேஸில் நிறைய மக்கள் பா கூடுற இடத்துல அவனை படுக்க வச்சு அவன் தலையில் வந்து பாறையை உருட்டி விட்டு அவனை கொல்லணும் அப்படின்னு தண்டனை கொடுக்குறாங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு சாப விடுறான் நான் வந்து மற்ற ராஜ்ய மற்ற நாட்டு அரசர்களோட ஒப்பிட்டு நீ வந்து என்னை வந்து இப்படி நீ கொல்ல பார்க்குற நான் ஒரு உயிரினு கூட பார்க்காம நீ என்னை இவ்வளோ இல்லாமல் கொள்ளுற அதனால இந்த ராஜ்ய அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து செத்ததுக்கு அப்புறம் ஆவிகளாக சுற்றுவீங்க மறுபிறவி எடுக்க மாட்டீங்க ஆவிகளாகவே சுற்றிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு சாபம் விட்டுடுறான் யாரா அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர் சாம்பா விடுறாரு சாபா விட்டதும் அந்த அது நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக நம்புவாங்க நான் அந்த பிறவின்னு ஒன்று இருக்குது அது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வந்து அடுத்த ஒரு பிறவியை நோக்கி போகும் அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம் நம்ம ஆவிகள் வந்து சுற்றக்கூடாது சுத்தன்னு நமக்கு முக்தி அடையாது அந்த மாதிரி நம்மளோட இதில் வந்து நார்த் இந்தியன்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அதெல்லாம் நம்புவாங்க அவங்கள மக்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுது ஏன்னா இவன் இப்படி சொல்லிட்டானே நம்ம அப்புறம் இறந்துட்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமாக அதிகமாக ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் எல்லா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு அந்த மக்கள் வந்து இல்லாமையே போயிடுறாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த மக்கள் அந்த ராஜ்ஜியமே இல்லாமல் போயிடுது பாங்கர் ஃபோர்ட்டோ வந்து மற்ற ராஜ்ஜியத்து அரசர்களுக்கு மேலே ஒரு கண் இருக்குல்ல அவங்களும் வந்து இந்த கோட்டையை கைப்பற்ற வரும்போது அந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு யாருமே முன் வரலை யா எல்லோருமே அந்த கோட்டையை கைப்பற்ற வரும்போது அந்த கோட்டையை சுற்றி தான் வந்து எல்லாருமே வந்து கைப்பற்றி இருக்காங்க அந்த கோட்டைக்குள்ளே இன்ன வரைக்கும் யாரும் போய் கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்குமே இருந்ததில்லை எந்த ஒரு மராட்டியர்களும் சரி அரசர்கள் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல ஒரு சாபம் இருக்குது அந்த இடத்து படி மக்கள் வந்து அந்த இடத்துக்குள்ளே உயிர் வாழ்கிறவங்க வந்து முக்தி அடைய மாட்டாங்க ஆவிகளாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னமும் இருந்துட்டு இருக்குது அதனால யாரும் போய் கைப்பற்றணுங்கிற இன்டென்ஷனோடு யாருமே இன்ன வரைக்கும் போனது கிடையாது அப்படி ஏன் வந்து ஈவினிங் ஈவினிங் டு மார்னிங் வரைக்கும் அந்த கோட்டைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்னமும் அந்த கோட்டைக்குள்ளே வந்து மக்கள் வா இப்போ மக்கள் வாழலை அந்த கோட்டை வந்து ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கு ஆனால் டூரிஸ்ட் பிளேஸாக வச்சுருக்காங்க அவிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல குரங்குகள் வந்து இப்போ வசிச்சிட்ருக்கு அந்த குரங்குகள் வந்து நம்ம போனோம் அப்படின்னா அதுதான் நம்மளோ மனுஷங்களை போட்டு அடிக்குது அதை அழைக்க ஸ்டார்ட் பண்ணிடுது நைட் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க பகல் நேரத்தில் வந்து டூரிஸ்ட் போகிறவங்களும் இருக்காங்க ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகுது அங்கே போகிறது வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து மக்களுக்குள்ளே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யாராவது போயிருந்தா அதை ட யாராவது ராஜஸ்தான் போகணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இங்கே பாங்கர் ஃபோர்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த பிளேஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே சொல்லுங்கள் யாரும் நாங்கள் போய் பார்த்ததில்ல பட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம அதாவது இவ்வளோ பெரிய ஸ்டோரி கேட்கும்போது அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்குலாம் இருக்கும் ஏன்னா வந்து போய் கதையை வந்து அதிகமாக லைக் பண்ணுவேன் யாராவது போனீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே வந்து நாலு பசங்க வந்து அதை வந்து போகக்கூடாதுன்னு எல்லாருமே கேட்க மாட்டாங்க உள்ளே போகலாமா வேண்டாமான்னு யாருமே அந்த இது போகக்கூடாதுன்னு சொன்னால் எல்லாம் எல்லாேருமே அதை வந்து மதிக்க மாட்டாங்க சில பேர் வந்து காசு கொடுத்து உள்ளே போகிறவங்களும் இருக்காங்க நைட் டைமில் அந்த மாதிரி போகும்போது நாலு பசங்க போயிருக்காங்க அதில் ஒருத்தனுக்கு செம்மையாக அடி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்புறம் அந்த நாலு பேரும் விழுந்து அடித்து ஏதோ காரில் போயிட்டுருக்காங்க காரில் போகும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி நாலு பேருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் இருக்குது இன்னமும் தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்னமும் அந்த இடத்துல நைட்டான ஒரு பெண்ணோட குரலும் அந்த பர்ஃப்யூமோட வாசனையும் வரும் அப்படின்னு கோட்டைக்கு வெளியில் போனவங்க சொல்கிறாங்க கோட்டைக்குள்ளே போனவங்கள கோட்டைக்குள்ளே போனால் யாரும் வரமாட்டாங்க நமக்கு தெரியும் கோட்டைக்கு வெளியில் போகிறவங்க மக்கள் வந்து நைட் டைமில் இந்த மாதிரி இன்னும் அது நடக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்